பாண்டுவ நேரர்களுக்கு வணக்கம் நடுத்தர குடும்பத்தினர் சேமிப்பை திருப்பி எடுக்க முடியுமா வங்கியில் போட்ட டெபாசிட்களுக்கு ஆபத்து புதிய சட்டம் கொண்டு வருகிறது மத்திய அரசு அப்படின்னு ஒரு நியூஸ் கட்டிங் வந்து வந்திருக்குங்க புதுடெல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் டிசம்பர் ஆறாம் தேதி வங்கியில் சாமானிய மக்கள் நடுத்தர குடும்பத்தினர் போட்டுள்ள டெபாசிட் பணத்தை முதிர்வு காலம் முடிந்தவுடன் முழுவதுமாக உடனே தர வேண்டும் அவசியம் வங்கிகளுக்கு இல்லை என்பது போன்ற சட்டத்தை மத்திய அரசு விரைவில் கொண்டு வர உள்ளது முடக்க அம்சம் வங்கிகளை நஷ்டத்திலிருந்து மீட்கவும் வங்கியில் சீர்திருத்தங்கள் செய்யவும் வங்கிகளின் நிதி பிரச்சினைகளுக்கு தீர்வு மற்றும் டெபாசிட் மத்திய அரசு கடந்த ஆகஸ்ட் மாதம் அறிமுகம் செய்தது வங்கிகளை காப்பதற்காக இந்த மசோதா சட்டமாக நிறைவேறினால் வங்கிகளை இழப்பிலிருந்து காக்கும் வகையில் தீர்வு கழகம் ரெசல்யூஷன் கார்பரேஷன் என்ற அமைப்பு உருவாக்கப்படும் இந்த தீர்வு கழகம் வங்கிகளை திவாலாக விடாமல் காப்பாதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அரசு வங்கிகளின் திவால் சூழ்நிலை உணர்ந்த மத்திய அரசு ரூபாய் இரண்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி முதலீடு தொகையாக வழங்குவதாக உறுதியளித்தது வங்கிகள் எதிர்காலத்தில் திவாலாகாத வகையில் காப்பதற்காக தீர்வுக்களவும் உருவாக்கப்பட உள்ளது இந்த வங்கிகளின் நிதி பிரச்சினைகளுக்கு தீர்வு மற்றும் டெபாசிட் காப்பீடு மசோதா ரெண்டாயிரத்தி பதினேழு என்ற மசோதாவை மோடி தலைமையிலான அரசு கடந்த ஆகஸ்ட் மாதம் கொண்டு வந்தது ஆனால் தற்போது இந்த மசோதா நாடாளுமன்றத்தின் தேர்வுக்குழுவின் முன் பரிசீலனையில் இருக்கும் நிலையில் வரும் பதினைந்தாம் தேதி தொடங்கும் குளிர்கால தொடரில் இந்த மசோதாவை அறிமுகம் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது உயர்ந்த அதிகாரம் இந்த மசோதாவில் பிரிவு ஐம்பத்தி ரெண்டின்படி தீர்வு கழகத்துக்கு ஏராளமான அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு வங்கியின் அடிப்படை கடமையை கூட ரத்து செய்யும் அதிகாரம் இதற்கு இருக்கிறது அதாவது நாம் வங்கியில் வைத்திருக்கும் டெபாசிட் தொகையை நாம் கேட்கும்போது உடனடியாக திருப்பித்தர வேண்டும் என்பது இப்போது வங்கிகளின் கடமையாகும் இனி அப்படி இருக்காது அந்த உத்தரவாதத்தை ரத்து செய்வதற்கு தீர்வு கழகத்துக்கு இந்த மசோதா அதிகாரம் அளிக்கிறது உதாரணமாக மகன் மகனின் திருமணம் படிப்புச் செலவுக்காக ரூபாய் பத்து லட்சத்தை ஐந்து ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்திருப்போம் முதிர்வு காலம் முடிந்தபின் அந்த தொகையை திருப்பி கேட்டால் வங்கிகள் அதை முழுமையாக உடனடியாக கொடுக்க வேண்டியது கடமையாகும் ஆனால் தீர்மானக் கழகம் உத்தரவிட்டால் அந்த தொகையை வங்கிகள் முழுமையாக உடனடியாக வழங்க வேண்டிய அவசியம் இல்லை டெபாசிட் தொகையில் குறிப்பிட்ட பகுதியை வங்கி தனது மூலதனத்துக்கு எடுத்துக்கொள்ளும் அல்லது கணக்கில் உள்ள பணத்தை டெபாசிட் தரர்கள் அனுமதியின்றி ஒப்புதலின்றி கூடுதலாக இருபது ஆண்டுகளுக்கோ பத்து ஆண்டுகளுக்கோ அல்லது இருபது ஆண்டுகளுக்கோ டெபாசிட்டாக மாற்றிக்கொள்ளும் அதற்கு அப்போது பண பணவீக்கத்திற்கு ஏற்ப வட்டி தர தீர்வுக்கழகம் முடிவு எடுக்கும் அதாவது நம்முடைய சேமிப்பின் பகுதியை நம்முடைய அனுமதி இல்லாமல் வங்கிகளை எடுத்துக்கொண்டு முழுமையாக உடனடி தேவைக்கு தர தராமல் மறுக்கலாம் இது சட்டமாக நிறைவேறிவிட்டால் நீதிமன்றம் இதில் தலையிட முடியாது முதியோர் பாதிப்பு இந்த சட்டத்துக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் மூத்த குடிமக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் அவர்களின் டெபாசிட்களுக்கு தான் அதிகமாக ஆபத்து ஏற்படும் இப்படின்னு ஒரு நியூஸ் வந்துருக்குதுங்க ஸோ கடைசியில் தான் அந்த மூத்த குடிமகளுக்கு பாதிப்பு சொல்லி போட்டுக்கிறாங்க அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் சரிங்களா அது வந்து சட்டமாகி வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டை வந்து நிப்பாட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லாத்துக்குமே தான் மூத்த குடிமக்களுக்கு மட்டும் இல்லை ஏன் மூத்த குடிமக்கள்னு சொல்கிறாங்கன்னா அவங்க தான் அதிகமாக டெபாசிட் வச்சுருக்காங்கிறதுக்காக சொல்கிறாங்க பட் அப்படி இல்லை நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படிங்க நான் சொல்கிறேன் பட் இதுவே ஒரு செட்டமாக வந்தால் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா பேங்கில் கஸ்டமர் சர்டிஃபிகேஷன் பார்ப்பாங்க கஸ்டமர்ஸ்க்கு அந்த மாதிரி வங்கியில் வந்து டெபாசிட் நாங்கள் தர மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் யாரும் டெபாசிட் பண்ண மாட்டாங்க சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது க ரொட்டேஷன் வந்து அவங்களுக்கு இருக்காது ஸோ கண்டிப்பாக இந்த சட்டம் வந்து நூறு சதவீதம் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தெரியல அதனால் வந்து இதை அமலாக்கவது வந்து நிறைய சிக்கல் இருக்கும் அப்படியே அமலாச்சுன்னா கண்டிப்பாக கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரத்தாகும் எல்லா மக்களும் கண்டிப்பாக அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா தமிழோட பணத்தை எப்போ வேணாலும் எடுக்கிற மாதிரி ஒரு லிக்யூடிட்டி வேணும் அப்படிங்கிறக்காக தான் மக்கள் வந்து வங்கியில் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க மற்றதெல்லாம் வந்து என்ன தான் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருந்தாலுமே நம்ம பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்காக மட்டுந்தான் சும்மா இருக்கக்கூடிய பணத்தை வங்கியில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டாக மாற்றி வைக்கிறாங்க அதே மாதிரி முதலே சொன்ன மாதிரி குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காகவும் திருமணத்துக்கு இல்லை வயதான காலத்தில் யூஸ் பண்ணுற ஒரு பென்ஷனை யூஸ் பண்ணுறதுக்காகவும் டெபாசிட் பண்ணி வைக்கிறாங்க பட் இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிட்டே வருது இதில் இந்த இருக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம போட்டு டெபாசிட் தொகை கொடுக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது ஸோ எந்தளவுக்கு வந்து அப்ரூவ் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்மங்களை இதை பற்றின கருத்தை வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் இன்னும் மேலே இந்த மாதிரி வீடியோக்கள் வேணுங்கிறதை நீங்கள் சொல்லுங்கள் ஃபண்டிலும் இது உங்களுக்காக நம்ம தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் நியூஸ் அண்ட் ட்ரேடிங் வீடியோஸ்லாம் போட்டுருக்குறோம் ஃபண்டலும் சேனல்குள்ளே போய் பாருங்கள் ப்ளேலிஸ்ட் இருக்கு நன்றி நண்பர்களும் ஃபண்ட்டில் உங்களுக்கு இது உங்களுக்காக மீண்டும் ஒன்று பேர் பேசுவோம் நன்றி வணக்கம்